அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஓகே, திரும்பி போயிடலாம். அப்படியா, திரும்பியும் போலாங்கிறான். வணக்கம். என்னடா வணக்கம் நீங்க தானே சொல்லுவீங்க. நீ சொல்லுவேன்னு பார்த்தேன். ஓகே ஓகே, இப்போ இப்போ நீ சொல்லிடுறியா? அப்படி நான் சொல்லிடுறேன். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நல்ல ஃபீல். இப்போ என்ன ஆகிடுக்குன்னா, ₹1 ப்ரீ புக்கிங். இன்னைக்கு நீங்கள் ₹1 கொடுத்து ப்ரீ புக் பண்ணிங்கன்னா 23ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் பே பண்ணி பொருள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு உறுதி செய்து தரப்படும். எந்த ஃபோன்லாண்ணா? எல்லா ஃபோன்ஸுமே. எல்லா ஃபோன்ஸுமா? சரி, அப்போ ஒரு 13 ஐஃபோன் 13 ப்ரோ போட்டுருங்க. ஐயோ ஆமா, என்ன ஐபோன் 13 போடணுமாடா? 13 ஒரு 13 ப்ரோ மேக்ஸ் ₹2க்கு 2 போட்டுருவாங்கல்ல. ₹2 கடைசியில ஒண்ணுமே வரல. அன்னைக்கே வந்து 1-2 பேர் கீழே கமெண்ட்ல போட்டுட்டு இருந்தாங்க, ப்ரோ இவங்க தரமாட்டாங்க, இவங்களை நம்பாதீங்க. இன்னொருத்தர் தெளிவாவே போட்டாரு, வாய்ப்பே இல்லை, போன்ஸுக்கு இது வராது அப்படின்னு. நியாயமா பார்த்தா போன்ஸுக்கு இது வந்ததுன்னா தான் அந்த இடத்துல ஒரு ஒருத்த ஃபீல் ஆகுது. ஆனா இன்னொன்னு யோசிச்சேன்டா, நம்ம மக்களையும் சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஷாமி போன்ஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க தெரியுமா முன்னெல்லாம்? என்ன லைட்னிங் இது மாதிரி வருமே, பிளாஷ் சேல். 12 மணிக்கு வந்தீங்கன்னா மட்டும்தான் 12 to 12:05 எல்லாம் முடிஞ்சிடும். ஓ, அது அவ்வளவு நேரம் இல்ல, 10 seconds. ஓகே, அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த சேலுக்கு வரும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கார்ட்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சொந்தம் மாதிரி பிளிப்கார்ட்ல கான்செப்ட் வரும். நீ கார்ட்ல ஆட் பண்ணிட்டனாலே அது உனக்கு சொந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து கார்ட்ல ஆட் பண்ணிட்டு வாங்காமே கூட விட்டுருவாங்க. அது கொஞ்சம் அக்கப்பூரா தான் இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி தான் நினைச்சிட்டானா என்னன்னு தெரியல. ₹1 வந்து போன் ப்ரீ புக் பண்ற ஆப்ஷன் இருக்கும்னு நினைச்சு பார்த்தா அது இல்ல. வெறும் டெம்பர்ட் கேஸ், ஆக்சசரிஸ், ஒரு சில பொருட்களுக்கு மட்டும் இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? வீடே வாங்கல, அதுக்கு முன்னாடி பொருள் எல்லாம் வாங்கி ரோட்ல போட வேண்டியதுதான். அது நீ ரோட்ல போடுறியோ இல்லையோ, பட் அந்த பொருளை வாங்குறதுக்கு எதுக்கு நான் ₹1 முன்பணம் செலுத்தணும்? டேரக்டாவே போய் வாங்கிடுவீங்க தானே. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் போன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும். அதெல்லாம் நீ முதல்ல வாங்கிடுற, நீ போன் வாங்க போற உறுதியாவே வாங்க போறேன்னே வச்சுக்கடா. ₹200 டெம்பர்டுக்கு நீ ₹1 வச்சு நீங்க முன்பணம் செலுத்துவியா? சூப்பர். நான் சொல்லு, நியாயமா? இதுவும் ஒரு நல்ல பிசினஸ் மூவ் தானே. எல்லாரும் அதான் ஆவலா ஒண்ணுல. இப்ப பாரு, திரும்ப ஒரு ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டுருக்காங்க. எதுக்குன்னா, ₹1 கொடுத்து நீ கேஸ் என்கிட்டயே வாங்கிக்க, போனே என்கிட்ட வாங்கிக்க. அந்த மாதிரிண்ணே டே, கேஸ் எங்க போனாலும் கிடைச்சிடண்டா. பட் போன் அந்த மாதிரி டீல்ல கிடைக்குமா? அதனாலதான பசங்க கேட்காங்க, ஸ்டாக் இருக்குமா இருக்காது அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. டிமாண்ட் இருக்க போது தெரிஞ்சு போச்சு, ஆனா ஸ்டாக் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். சரி ஓகே, இப்ப இதுல வேற என்னடான்னு பார்த்தா, நத்திங் போன் ₹28,999 கிடைக்குது. உண்மைதான், சூப்பர் டீல். எவ்வளவு பேர் நத்திங் போன் வாங்குவீங்க? அதாவது மார்க்கெட்ல வந்து இந்த 30,000 அப்படிங்கிற செக்மெண்ட் குள்ள இப்ப என்னென்னலாம் இருக்குன்னா, 30,000 பக்கத்துல 32,000க்கு S21 FE இருக்கு. சூப்பர். அப்புறம் ஒரு 27,000 அந்த மாதிரி வந்து S20 FE இருக்கு கார்ட் ஆஃபர். அதுக்கப்புறம் வித் வாட்சோட போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பத்தி மறந்துடு, அது வருதோ வரலையோ தெரியல. சும்மா இந்த மாதிரி தான் ஏதாவது குழப்பி விட்டுட்டு போவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அப்புறம் iPhone 11, ஓகே, Pixel 6a. சூப்பர். சோ இப்படிப்பட்ட ஃபோன்ஸ் எல்லாமே இதே பட்ஜெட்ல இருக்கும்போது நத்திங் ஃபோன் எதுக்காக வாங்குவீங்க? ஏன் வாங்குறீங்க? நீங்க வாங்குறீங்கன்னே எப்பவுமே இப்ப ஆஃபர்ல நான் வாங்க போறேன் அப்படின்னா எந்த காரணத்துக்காக நீங்க நத்திங் ஃபோன் வாங்குவீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு நம்ம இது S21 FE எடுத்து போயிடலாம். அதான் இல்ல, அது கரெக்டா? இப்போ உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் நீ வந்து என்ன சொல்றேன்னா S21 FE நான் எடுத்துக்கிறேன். லைட் பிடிக்கும். அதனால லைட் பிடிக்கும் இல்ல, கால்பேயோட ப்ராடக்ட், இந்த பழைய OnePlus ஓட அந்த குட் ஃபீல், அந்த மாதிரி டென்டிஷன் நிறைய பேர் பிடிக்கும். அதனால வாங்கலாம்ல. கிரீன் டின் டிஷ்யூ கிரீனா இருக்கும்லண்ணே வாங்கும் போதே. பச்சை நிறமே பச்சை நிறமே, ரீசைக்கிள்டு அலுமினியம் யூஸ் பண்ணி அதுல வந்து கிரீன் சொன்னா அர்த்தம் இருக்கு. கிரீன் டின்ட் டிஸ்பிளே வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? அதான் கிரீனா இருக்கும்ல. சரி, இப்போ இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஆஃபர்ஸ் வர மாதிரியும் இருக்கு. அந்த ஆஃபர் வந்து பெரிய அளவுல ஒர்த்தா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லாமே தான். ஓகே. அப்புறம் லேப்டாப்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சும்மா Nitro 5 அப்படின்னு போட்டீங்கன்னா 10 லேப்டாப் வந்துருது. இந்த Nitro 5லயே நிறைய சீரியல் நம்பர் மாதிரி, மாடல் நம்பர் எக்ஸ்க்ளூசிவெல்லாம் மாறுது. அதுக்கேற்ற மாதிரி லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் மாறுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, கூலிங் மெக்கானிசம், டிசைன் லாங்குவேஜ், இது எல்லாமே மாறுது. ஆனா பேர் காமனா இப்ப இருக்கும்னா Nitro 5 அப்படின்னு இருக்கும். Asus Toughbook அப்படின்னு இருக்கும். என்னன்னு பார்த்தா அதுல நிறைய மாடல்ஸ் குட்டி குட்டியா மாறும். எப்படின்னா ஒண்ணுல பார்த்தா 16 GB RAM இருக்கும், 512 GB SSD இருக்கும், That's the cooling mechanism. There is a graphic card வந்து 3060 இருக்கும். So, அதே சமயம் எந்த கூலிங் மெக்கானிசமோ இல்லடி அதெல்லாம் பெருசா இம்ப்ளிமென்ட் பண்ணாம 3070 3080 ஓட கூட ஒரு சில லேப்டாப்ஸ்லாம் இருக்கலாம். இல்லடி இதே 3050 3060 யும் இருக்கலாம். கொஞ்சம் கன்வி ரேட்ல கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு thermal issue இருக்கலாம், down throttle ஆகலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால தான் நம்மளால வந்து இப்போதைக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு சில மாடல்ஸ் சொல்ல முடியல பட் அத வந்து பண்ணுவோம் நம்ம கண்டிப்பா அத டிஸ்கஸ் பண்ணி பண்ணலாம் கூடி சீக்கிரம்லாம் இல்ல மேபி இன்னைக்கு இல்ல நாளைக்கு மாதிரியே பண்ணலாம் அப்புறம் நம்ம இந்த Samsung Care Plus பத்தி அவங்க கிட்ட என்கொயரி பண்ணியிருந்தேன் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு சில வேலைகள்னால நேத்து போக முடியல நமக்கும் வேலை அவங்களுக்கும் வேலை அதனால நம்மளால போக முடியல அது என்னன்றதையும் நம்ம பாப்போம் Care Plus எந்த அளவுக்கு வர்த்தா இருக்குன்னு இதுல வேற பாரு அந்த ஆஃப்லைன் ஸ்டோர்ல போய் நீ ஃபோன் வாங்கும்போது ஃபோனை வந்து விக்கணும்ங்கிறதுக்காகவே நிறைய கதை சொல்லுவாங்க உனக்கு கேஸ் தரேன்னு சொல்லுவாங்க ப்ரொடெக்ஷன் ப்ரோ மாதிரி இத அப்ளை பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க அதான் இதெல்லாம் தரேன்னு சொல்லுவாங்க கூடவே பார்த்தனா உனக்கு Apple Care Plus தரேன்னு மாதிரி சொல்லிட்டாங்க போல நமக்கு தெரிஞ்ச பையன் நம்ம கம்யூனிட்டில உள்ள பையன் Apple ஆஃப்லைன் ஸ்டோர்ல பூர்விகா மாதிரி ஒரு இடத்துல கடைசில என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் வந்து 2 வருஷத்துக்கு நீங்க வாங்குறீங்கன்னா 6000 ரூபாய் நாங்க 3000 ரூபாய்க்கு பண்ணி தரோம்னு சொல்லிருக்காங்க இவங்கள வந்து ப்ரொடெக்ஷன் ப்ரோ நினைச்சு வாங்கிட்டு வந்துச்சு ப்ரொடெக்ஷன் ப்ரோகிராம் மாதிரி Apple Care Plus நினைச்சு வாங்கிட்டு வந்தாங்க பூர்விகாவோட தான் இருக்கும் அது என்னன்னா அதான் எக்ஸ்டெண்டட் வாரண்டி தான் வாரண்டி தான் எக்ஸ்டெண்ட் ஆகுது ப்ரொடெக்ஷன் நீங்க வந்து இப்ப ப்ரொடெக்ஷன் ஆஸ்பெக்ட்ல யோசிச்சீங்கன்னா நீங்க Apple Care Plus தான் போணும் ஏன்னா நீங்க வந்து ரொம்ப கேஷுவலா யூஸ் பண்ணலாம் கேஸ் போடாம யூஸ் பண்ணலாம் wear and tearலாம் வந்து உங்களால வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும் கீழ போட்டு உடைச்சிடுறீங்க ஏதோ ஒரு சிச்சுவேஷன் அதெல்லாம் கூட நீங்க ஓரளவுக்கு மினிமம் சார்ஜஸ்ல ரிப்பேர் பண்ணிக்க முடியும் லேபர் சார்ஜ் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் லேபர் சார்ஜ் பிளஸ் கொஞ்சம் தர மாதிரி இருந்தது பட் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க இது எதுக்கு சொல்றேன்னா நீங்க வந்து சப்போஸ் Samsung Care Plus ட்ரை பண்ண போறேன் அப்படின்னா நீங்க அது என்னன்றதை என்கொயரி பண்ணிக்கோங்க அதை விட்டுட்டு வந்து இவங்க எக்ஸ்டெண்டட் வாரண்டி தராங்கன்றதுக்காக ஒரு 2000 3000 கொடுத்து இன்னொரு 1 இயருக்கு வாரண்டி மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சு ஒரு யூஸும் கிடையாது அது நம்ம வந்து ஒரு 90 டேஸ் முன்னாடி கூட பண்ணிக்கலாம் பண்ணலாம் இல்ல அதையும் அவ்வளவு ஃபர்ஸ்டே பண்ணணும் கொஞ்சம் ஆமா யோசிச்சு கூட பண்ணிக்கலாம் இப்ப ஆப்பிள்னா தான் ஃபர்ஸ்டே பண்ணணும் ஆப்பிள்லயும் அதே மாதிரி தான் 60 டேஸ் குள்ள வந்து அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் 60 டேஸ் தான ஆமா ஃபர்ஸ்ட் 60 டேஸ் குள்ளே அப்ளை பண்ணனும் அல்ல 60 டேஸ்க்கு அப்புறமா வந்து அப்ரூவ் ஆகலாம் ஓகே பட் 60 டேஸ்க்கு அப்புறமா அப்ளை பண்றது ஒரு தலைவலி தான் ஓகே ஃபர்ஸ்ட் 2 मंथ्स குள்ள பண்ணிதானும் ஆப்பிள்ல அது கொஞ்சம் கம்மி தான ஆப்பிள் Care Plus ஆமாமா பாத்தா ஐபோன் 13 வந்து 18000 தான் 18000 தான் இது நல்ல இது தான ரேட் தான ஐபோன் 13 வந்து 50000க்கு கிடைக்கும் அதுக்கு வந்து நீ ஆப்பிள் Care Plus 20000க்கு போட்ற மாதிரி இருக்கும் இல்ல வேண்டாம் இல்ல இப்போ ரஃபா நீங்க போனை யூஸ் பண்ணுவீங்க நீங்க போறது நல்லது ரெஸ்ட் பை கொடுக்கலாம்ல கீழ ஆமா அது உண்மைதான் பட் நிறைய பேர் வந்து நான் யோசிச்சு பாரு இப்போ நீயே என்ன யோசிப்பனா அப்ப நான் ஜாலியா அப்பப்ப கீழ போட்டு உடைச்சு வாண்டா போய் மாத்திக்கலாம் பட் இதுல என்ன ப்ராப்ளம்னா எல்லாரும் அதுக்கெல்லாம் ரெடியா இருக்க மாட்டாங்களா அவன் 1000 வேலை வச்சுக்கிட்டு கீழே போட்டு உடைக்கிறது ஒரு வேலையை வச்சுட்டு இருக்க மாட்டாங்க ஸோ அதனால தைரியமா அவங்க இந்த தடவை வந்து அன்லிமிட்டட்னு மாதிரி சொல்லிட்டாங்கல்ல உனக்கு இன்கேஸ் ஆஃப் எனி டேமேஜ் எப்போனாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம்னு மாதிரி சொல்லிட்டாங்க முன்னே வந்து 2 தடவை பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு பட் இப்போ அப்படி இல்லை ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் தான் Apple Care Plusல அதுமாதிரி Samsung Care Plusலையும் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் பட்ஜெட்டாக வச்சுக்கோங்க எல்லாரும் 68 ஓகே ஓகே அதாவது ஐபோன் 13 வாங்கிட்டு அது கூட வந்து Apple Care Plus போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க கேஸ் போடாமல் கூட யூஸ் பண்ணுங்க எல்லாத்துக்கு போடலாம் அந்த கூத்தெல்லாம் வேணாம் ரொம்ப ஓவரா போறான் நம்ம என்ன பேசிட்டு இருந்தா அவன் என்ன சொல்றான் பாருங்க ஸோ நீங்க வந்து தைரியமா யூஸ் பண்ணலாம் ஸ்கிராச்சஸ் ஆகுது இல்லாட்டி கிளாஸ் கிராக் ஆகுது எது ஆனாலும் சரி உங்களால போய் ஓரளவுக்கு மாத்திக்க முடியும் அந்த பிரச்சனையே இருக்க போறது இல்லை ஸோ நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்றதே பெட்டர்னு தோணுது Apple Care Plus மாதிரி போறது பெட்டர் Samsung Care Plus கன்சிடர் பண்றது பெட்டர் Samsung Care Plusலயும் வந்து 2 டிஸ்பிளே மாத்தி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஐபோன்ல இன்சூரன்ஸ் அது எப்படி இன்சூரன்ஸா எங்க இருக்கு இன்சூரன்ஸ் ஐபோன்ல இருக்கேன்னு Third party insurance நிறைய இருக்கு ஐபோன்லயே மட்டும் தான் Apple தெரியல third party insurance பஜாஜ் எல்லாம் தராங்கல அதானே அதெல்லாம் பத்தி நமக்கு ஐடியாவே இல்ல அந்த இன்சூரன்ஸ்லாம் phone damage ஆச்சுனா அந்த இன்சூரன்ஸ் claim பண்றதுக்காக சொல்லிருப்பாங்க ஓகே பட் Care Plus போறது பெட்டர் இல்ல இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னா நமக்கு தெரியாது அவங்க சொல்லலாம் இந்த மாதிரி கண்டிஷன்ல எல்லாம் உடைஞ்சிருந்தா நான் satisfy ஆகல இந்த கண்டிஷன்ல உடையணும்னா போய் அதுக்கு உடைச்சு எடுத்துட்டு வர முடியும் சோ அதனால வந்து third party இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலி கடியான ஒரு விஷயம் தான் திடீர்னு நமக்கு சொதப்ப வாய்ப்பு இருக்கு சரி இப்ப Care Plus போடுங்க Care Plus போடுறது நல்லது தான் யாராவது வந்து நீங்க ரஃபா யூஸ் பண்ணுவீங்க உங்க வீட்ல குழந்தைங்க இருக்காங்கன்னா நீங்க Care Plus போட்டுக்கிறது உங்க ப்ராடக்ட்டை நீங்களே சேஃபா வச்சுக்கிற மாதிரி பிளஸ் அது மட்டும் இல்ல ஆல்ரெடி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அது இன்னும் மல்டிபிளா அதிக திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்காது அதனால நீங்க அது யோசிக்கிறது நல்லதுதான் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆமா ஸோ அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னும் போது அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம் பட் அதே சமயம் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக இப்போ இந்த ₹1 ஃப்ரீ புக்குங்கிறதே நல்ல விஷயம் தான் பட் அதை வந்து அழகாக ஃபோன்ஸுக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மக்கள் நிறைய பேருக்கு எப்படி இருக்கும்னா இதே வாங்க போறேன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வையேன் ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும்னா அவசரமாக வந்து அது எப்போ அவைலபிள் ஆகுது உடனே வாங்கணும் இல்லாட்டி அவுட் ஆஃப் ஸ்டாக் போய்டும்ன்ற பயம் இல்லாமல் இருக்கலாம் ஆமாம் ஸோ அதுக்காக அவங்க அதை பண்ணியிருக்கலாம் பட் பண்ணாமல் கொஞ்சம் சொதப்பி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் அப்புறம் இந்த Mi 12 Pro வாங்கலாமான்னு கேக்குறாங்க நிறைய பேர். போட்டோகிராஃபி ஆஸ்பெக்ட்ல பின்னாடி இருக்கிற ட்ரிபிள் கேமராக்காக நீங்க வாங்குறதா இருந்தா வாங்கலாம். நல்ல டிஸ்ப்ளே, நல்ல ஸ்பீக்கர், பில்லியன் கலர்ஸ், 1 பில்லியன் கலர்ஸ், QHD, 120Hz refresh rate, LTPO, அதாவது ஒரு பிரீமியமான ஃபோன் Mi 12 Pro. அதுவா இந்த ஃபோன்? ஆமா, Mi 12 Pro தான். 350 மெகாபிக்ஸ். ஆமா. ஃப்ரண்ட் கேமரா பிலோ ஆவரேஜ்னே சொல்லிடலாம். ஆவரேஜ் கூட நான் சொல்ல மாட்டேன். ஃப்ரண்ட் கேமரால வந்து எப்படின்னா அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். நான் வந்து கேமரா ரிவ்யூ மாதிரி புஷ் பண்ணுறேன். Mi 12 Pro வந்து கேமராக்காக வாங்கலாமா வேணாமான்னு. பட் இப்போதைக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு முக்கியம், ப்ரோ மோட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தைரியமாக வந்து Mi 12 Pro போகலாம். சரி, பில்லியன் கலருக்கும் சூப்பர் AMOLED டிஸ்பிளேக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றுடா, இதுவும் பார்த்தோன்னா உனக்கு சூப்பர் AMOLED மாதிரியான கான்செப்டில் தான் இருக்கும். ஒரு சிலர் OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணுவாங்க, இன்னொரு சிலர் POLED யூஸ் பண்ணுவாங்க. அந்த கலர்ஸ் வந்து இன்னும் ரிச்சாக இருக்கும். நீ இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு சில கலர்ஸ் பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அங்கே இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். அதே மாதிரி அந்த டிஸ்பிளே ரெசல்யூஷன் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, உனக்கு நீ பார்க்குற கண்டென்ட் வந்து ஷார்ப்பாக இருக்கும், கான்ட்ராஸ்ட் நல்லா ஃபீல் ஆகும். அது AMOLED-ஆக இருக்கும் பட்சத்தில் உனக்கு சூப்பராக இருக்கும். AMOLED, OLED, POLED இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும்னு வச்சுக்கேன். ஸோ அதுதான் இந்த 1 பில்லியன் கலருக்கு நார்மல் டிஸ்பிளேக்கும் இதுக்கும் பெரிய அளவில் வித்தியாசமாக இருக்குமானா டக்குன்னுலாம் இருக்காது. பட் நீ வந்து இதுக்கேற்ற மாதிரி இந்த 1 பில்லியன் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டியூன்டாக ஏதாவது ஒரு சில மல்டிமீடியா ஆஸ்பெக்டில் உள்ள கண்டென்ட் பார்க்கும்போது நீ கண்டுபிடிச்சிருவ, அப்போ தெரியும். மற்றபடி ரெகுலராக இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பெருசாக தெரியாது. ஓகே, ஸோ அதான் அந்த ₹1 வந்து அவங்க ஃபோன்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது நியாயம் இல்லையா? இன்க்ளூட் பண்ணால் நியாயம், பண்ணாதது அநியாயம் அப்படின்னு தான் சொல்லுது. பண்ணிட்டு இந்த மாதிரி கேஸு மீதியெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. ₹1 நாங்கள் ஏன் அதெல்லாம் ப்ரீ புக் பண்ணோம்? ஐயோ, Flipkart நீ திருந்தவே மாட்டியா? அதே மாதிரி அமேசான் பாரு, நீ எப்பயுமே Flipkartல வந்து 29,000-க்கு இந்த ஃபோன் கிடைக்குதுன்னு போட்டுட்டு ஸ்டாராக போட்டு அடிக்கிட்டு போவோம். அமேசானில் மோஸ்ட் ஆப் இருக்குன்னா 29,000-க்கு ஒரு ஃபோன் இருக்குன்னா அதுக்கப்புறம் கார்டு ஆஃபர்லாம் ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். சூப்பர். அதெல்லாம் இது வந்து என்ன ஆகுதுன்னா, மக்கள்லாம் ஆசைப்பட்டு நேரம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, F23 பார்த்தேன், F23 5G 11,000 போட்டுருக்கு ப்ரோ வாங்கட்டுமான்னு கேட்பாங்க. அப்புறம் உள்ள போய் செக் பண்ணும்போது தான் தெரியும் கார்டு ஆஃபர், எக்ஸ்சேஞ்சு, அது இதுன்னு எதாவது கதெல்லாம் சொன்னால் எவ்வளோ கடுப்பாக இருக்கும் கிளம்பி. அதனால வந்து Flipkart இந்த இதையும் பண்ணணும். அதாவது இவங்க வந்து மார்க்கெட்டிங் யுத்தி ஃபாலோ பண்ணுறாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். பட் இருந்தாலும் நம்ம மக்கள் வந்து பாவமாக இருக்கும், திடீர்னு பார்த்துட்டு 30,000-க்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா தான் போய் செக் பண்ணும்போது தெரியும் அது ஆக்சுவலாக ஒரு 38,000 அந்த மாதிரி இருக்கும். அதுலேருந்து இந்த டிஸ்கவுண்ட், அந்த டிஸ்கவுண்ட், கார்டு ஆஃபர், அது இதுன்னு சொல்லி அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கடியான விஷயம் தான். ஓகே, ஸோ அதான் இந்த ₹1 பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாக தான் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி வண்டியை விடாம நாள் கணக்காக சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லாதான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. எதோ எதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி சௌபாக்யா.